கஷ்டப்பட்டு வரணும்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. கஷ்டங்கிறதே இது கிடையாது, போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது அது ரொம்ப சுகமானது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது போல் புத்தகத்தை இந்த மெச்சூரிட்டியான வயசில் படிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நல்லா வாசிங்க, ஆழமாக வாசிங்க, ரீட் பண்ணுங்கள், ரீட் நல்லா புரிஞ்சு ரீட் பண்ணுங்கள், நல்லா சிந்திச்சு ரீட் பண்ணுங்கள், ஹாப்பியாக படிங்க. எக்ஸாமை வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கரெக்டாக கண்டுபிடிங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நேரம் ஒதுக்குன எல்லாருமே இங்கே ராஜா தான், அவ்வளோதான். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உனக்கான ரிசல்ட் உனக்கு தேடி வரும், அவ்வளோதான். சில நேரங்களில் நமக்கான நேரமும் சரி இருக்காது, ஒரு கவர்மெண்ட்டோட பாலிசியோ இல்லை கால்ஃபரோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், தட்டிக்கிட்டே இருப்போம், நமக்கான கதவு திறக்கும். அது வரைக்கும் அந்த தட்டணுங்கிற அந்த எண்ணம் தான் நம்மளை வழி நடத்தும். அந்த எண்ணத்தை மட்டும்தான் நம்ம விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். நீ தட்டு உனக்கு கிடைக்கணும் உன் மனசு சொன்னிச்சுன்னா நீ தட்டிக்கிட்டே இரு, அவ்வளோதான். நீ பின்வாங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட திறமசாலிகள் நிறைய பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அந்த 3 மணி நேரம் அந்த பரீட்சையை எப்படி எழுதுறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டது.